எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பெருமையா இருக்கு. சென்னையோட லாஜிக் ஜிம் வந்து ஓபன் பண்ணதில்ல சொல்லுன தேவையில்லை நினைக்கிறேன். வெரி பிக் ஃபிட்னஸ் வீக். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப பெருமை. என்னன்னா நோபடி நோஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஒபிசிட்டி. இந்தியாவில் வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து ப்ராவர்ட்டின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இன்னொரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த். அதை எல்லாத்தையும் நான் மறந்துட்டு நம்ம வந்து காசு பின்னாடி மட்டுமே போயிட்டு இருக்கோம். நம்மள உடம்ப பார்த்துக்கிறது இல்லை, நம்ம எடுத்து பார்த்துக்கிறது, நம்ம ஃபோக்கஸ் பண்றது கான்சென்ட்ரேட் பண்ணது இல்லை. ஹெல்த் இஸ் நல்லா இருந்தா தான் நெக்ஸ்ட் நம்ம காசு போய் ஓட முடியும், இல்லை நம்ம சுத்தி இருக்கவங்களை நல்லா பார்த்துக்க முடியும். நம்ம நம்ம நல்லா பார்த்துக்கலன்னா சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாமே நம்ம ஒரு பாரம் ஆயிடுவோம். ஸோ அதனால எப்பயுமே உங்களை உங்களை பார்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா இருந்தா தான் அவங்க சுத்தி இருக்காங்க நல்லா இருக்க முடியும். பிளஸ் ஐ ரியலி அப்ரிஷியேட் பெரிய ஜிம் ஓபன் பண்ணதுக்கு. இட் வில் நோ இட் சோ மெனி பீப்புள் டு பிகம் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப புதுசா இருக்கு, ரொம்ப ஜிம் ரொம்ப ஆம்பியன்ஸ் ரொம்ப கூலா இருக்கு. இங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணா பண்ணிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. ஸோ கண்டிப்பா வாங்க எல்லாரும் இங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண. நானும் கூடிய சீக்கிரம் இங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஃபிட் இந்தியா ஹிட் இந்தியா. இன்டர்நேஷனல் இந்தியா வாங்கினதும் கஷ்டமா இல்ல, ரன்னர் அப் பிக் பாஸ்ல ரன் அப் வாங்கினதும் கஷ்டமா இல்ல. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் பாடி இன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மிஸ்டர் இந்தியால, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. I was one of the youngest contestant out there. 21 years la vandu Mr. Perfect Body India la vaangiradhu vandu romba kashtam da. வெளியே வந்து நான் எதிர்பார்க்கல இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கும்ட்டு. ஏன்னா நான் விளாண்ட கேம் வந்து தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலே ரொம்ப அன்சேஃபான கேம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி மை செல்ஃப் த்ரூ அவுட் ஒன் ஆர் ஃபைவ் டேஸ். ஏன்னா எப்படியாவது நம்ம ஆக்ட் பண்ணிட்டு போயிடலாம், ஒரு ரியாலிட்டி ஷோக்கு போயிட்டு லவ் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக நடிக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு நடிக்க வராது ரியாலிட்டிலையும் சரி ரியாலிட்டி ஷோலையும் சரி. ஸோ இந்த லவ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் நானாக இருந்து என்ன இத்தனை பேர் என்ன லைக் பண்ணிருக்காங்கன்னும் போது அதை தவிர்த்து வரமா வேணும். எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் ஸ்போர்ட்ஸ் மேன். ஸ்கூல் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் எல்லாம் வாங்கியிருக்கேன். பிளஸ் ஐ வாஸ் அ கபடி பிளேயர். ஸோ கபடிலாம் ஆனோம்னா கொஞ்சம் ஃபிட்டா இருக்கும். ஸோ வீட்லயே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். 10th ஸ்டாண்டர்ட்ல ஜிம் போய் சேர்ந்தேன். 200 rupees ஃபீஸ் என்னோட ஜிம் ஃபீஸ். வீட்டுல தரமாட்டேன்ட்டாங்க. ஸோ 2 மாசத்துல ஜிம்மை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அடிக்கடி போவேன், ஃபீஸ் கட்ட முடியாது, ஸ்டாப் பண்ணிடுவேன். காலேஜ் செகண்ட் இயர்ல தான் நான் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருந்தேன். அதுல இருந்து காசு சம்பாதிச்சிருந்தேன். பிரேக்கப் ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த காசு எதுல ஸ்பெண்ட் பண்ண தெரியாம இல்லை, யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜிம் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். ஐ லைக் டு பி ஃபிட்ல. ஸோ அந்த டிப்ரெஷன்ல வந்து கொஞ்சம் பாடி போட்டுட்டேன், லைட்டா தப்பு இருந்துச்சு. ஸோ அது எனக்கு பிடிக்கல. ஸோ ஜிம் ஜாயின் பண்ணேன். ஒரு நாளைக்கு என்னோட டயட் காஸ்ட் வந்து 150 rupees. வீட்டுல 150 rupees கொடுத்தாதான் எனக்கு சோறு போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி தான் ஐ காட் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் பாடி. ஒன்றும் இல்லை, 150 rupees வந்து நம்ம டிவைட் பண்ண டயட்டுக்கு வந்து 10 முட்டை, 1 கிலோ சிக்கன், நம்ம ஹோட்டலில் சப்பாத்தி, இதுதான் என்னோட டயட் வந்தது மிஸ்டர் பெர்ஃபெக்ட் பாடி பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் மாஸ்க் போட்டுட்டு தான் பேசணும், பிகாஸ் இட்ஸ் அப்ராப்ரியேட் பாலிசி. அப்புறம் நாளைக்கு மீடியாவில் ஏதாவது மாஸ்க் இல்லாமல் போட்டோ வந்துருச்சுன்னா இட் இஸ் பிகம் அ ப்ராப்ளம். ஸோ அதனால நீங்க எல்லாரும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹாவ் டு வேர் அ மாஸ்க் அஸ் பர் அப்ராப்ரியேட் பாலிசி, அண்ட் தட்ஸ் வை ஐ வாஸ் வேரிங் தி மாஸ்க் ஈவன் வென் தி மீடியா வாஸ் டேக்கிங் போட்டோகிராஃப்ஸ். ஆக்சுவலாக என் ஸ்பீச் நான் இங்கிலீஷ் தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், பட் ஐ ஆல்சோ மிக்ஸ் இட் வித் தமிழ் ஸோ தட் இட் பிகம்ஸ் எ லிட்டில் பிட் மோர் லைவ்லி. First, good evening, dear Balaji Murugadas, chief guest of today's function, and members of the media and the press, the guardians, patrons and the members of the ladies and gentlemen. I welcome you all to the launch function of our new facility here in Shastri Nagar Adyar on this beautiful evening. Well, where do I start? When do I start, Pandradi? Let me start with a very simple question. Of course, I hope it doesn't become a controversial question, but the question what I want to ask is, what are the main
qualities. எதனால நாங்க மிஸ்டர் பாலாஜி முருகதாஸ் இன்னைக்கு இன்வைட் பண்ணோம்? That's the whole conversation with this question, which is nowhere related to the Goal Gym as of now, right? So, what are his qualities? Of course, we know he is extremely popular because of his boss. He has a picture perfect body, which he is trying to maintain, I believe. So, Adhikumela, there is much more to it. Mr. Balaji Murugas, he represents the face of today's Indian youth. He is a self-made man, and more than anything, he is a fighter. Of course, he has been fighting all along to achieve success in his life, and more importantly, in my opinion, he has been fighting to be who he is despite whatever is happening around him. Kudos to him, because ippurukkura kaalakattathula that's a very very difficult thing to be. Neenga ellathukku enna nadakkudhu neenga yara irukkeengalo aduva irukkuradhu try pannadhu, it's a very very difficult thing. So those are the basic qualities because of which we invited him today, and those are the qualities which, to my opinion, they reflect the policies and the philosophies of Goal Gym. So in the digital world today, everybody is fighting for something. Like, especially in our post-pandemic world, even the children are fighting, young men and women are fighting, middle-aged men and women are fighting, and even old-aged men are fighting. Everybody is fighting for a particular cause for their own reasons. In fact, I would say that we are going through one of the toughest times in the history of human mankind. That's what we are going through. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல what does it make you a fighter? What does it need? What is important to become a fighter? இதை பத்தி யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? Because வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை இருக்கு, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? Everybody has a problem. Everybody needs to fight. So what does make you a fighter? What is so important for you to become a fighter? Any answers? Maybe you can try and answer. What does make you a good fighter? Okay, let me give, of course, that's the most difficult thing, and that's the easiest thing to do at the same time. My answer is, you should be at the best of your physical health. If you're not in the best of your physical health, you can never become a fighter. Other than that, places like ours, Goal Gym, they provide such a safe platform. They increase, they uplift, they let you to be at the best of the physical and mental health. Because, for example, many people ask, so many gyms are closed in Chennai, so many gyms are cutting down in Chennai. People can't get very old in Chennai. Many people is it okay? Maybe I was skipping it a week. So many people were asking, when so many gyms are closing down, when so many gyms are cutting down, why are you opening the largest gym in Chennai? Many people asked me. And of course, there was also a common belief now, எல்லாரும் வீட்டிலேயே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சோ த ஆன்லைன் ஒர்க் அண்ட் ஹோம் ஒர்க் அவுட்ஸ் ஆர் கோயிங் டு கம்ப்ளீட்லி டேக் ஓவர் தி ஜிம்ஸ். அப்படி மிஸ்கன்செப்ஷன். சோ அப்படிப்பட்ட ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும்போது, அகைன் பீப்பிள் ஆஸ்க் மீ, வை டிட் யூ ஓபன் தி லார்ஜஸ்ட் ஜிம் இன் சென்னை? My answer to all of them, we exactly know what we are doing. Because we know gyms like ours, what sort of an important role we are playing in the society today. Human, mental and physical health, we understand the importance. So next question is, how is Goal Gym different? Because of course, now we know our business enterprise, we have our own limitations, we have our own restrictions, and we also have our targets to reach. அப்படிப்பட்ட இருக்கிற ஒரு காலகட்டத்தில் how is it going to be different for Goal Gym? What is Goal Gym? Of course, now in the English law, sorry, I am seeking the help of Steve Jobs. நீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆப்பிளோட கோ-ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் கன்சூமரிசம் பத்தி என்ன சொன்னாரு? I'm quoting Steve Jobs here. Some people say, give the customers what they want. But that's not my approach. Our job is to figure out what they are going to want before they do. So, you know, after that, நார்மலா நீங்க ஒரு பிசினஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க கஸ்டமர் என்ன கேட்கறாங்க அதுதான் ஒரு நார்மல். பட் வாட் இஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் டிஃபரண்ட் விச் மேக் ஆப்பிள் ஒன் ஆஃப் தி வெல்தியஸ்ட் கம்பெனிஸ் இன் தி வேர்ல்ட்? ஹி செட் என்ன வேணும் அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி அப்படிக்கு என்ன வேணும் நான் எடுத்துக்க ட்ரை பண்ணேன், நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன், அது
Ronaldo, I am the most successful businessman in the world. And that's precisely what we do in World Gym. We study you, we analyze you, we try to tell you what you want and what you need. What we want to do, what you need to do, are very different with it. Example, with the young guys, I want to become a bodybuilder. People there at this age, not necessary. So you have the right balance between what you want and what you need, and that's what we exactly do. And where is it? Lena Bandro, when you are asking in there, when you correct analyze for you, we are giving you the right balance. Because everything in the ask you, ஆனா உங்களுடைய தேவைகளை அறிந்துச்சு அறிஞ்சிட்டு அதுக்குண்டான ரைட் பேலன்ஸை வி வில் ப்ரொவைட் அண்ட் ஸ்டில் ஹெல்ப் யூ டு பி அட் த பெஸ்ட் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் அண்ட் தட்ஸ் வேர் வேர்ல்ட் ஜிம் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் தட்ஸ் வேர் வேர்ல்ட் ஜிம் இஸ் டிஃப்ரெண்ட் அஃப்கோர்ஸ் தி அதர் மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் வேர்ல்ட் ஜிம் இஸ் வி ட்ரை டு பில்ட் அ பர்சனல் பாண்ட் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரி கிளப் அண்ட் தென் வி ட்ரை டு பில்ட் த கம்யூனிட்டி அஸ் அ ஹோல் அண்ட் த பர்சனல் பாண்ட் அண்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் And that's what we do. So, all the activities around Pandraga, the adults and the activities, which will all come as a part of the that we have. And of course, keep changing. Because as the market, the body, as the customer requests keep evolving, we also keep evolving. So we will keep changing, we will keep evolving, and that's why we are different and that's how we are different. I'm just cutting short my conversation with this. I have only one small request. Go to the Google page paper, just give a review about us. Because I know we are not perfect, we keep learning. We will keep learning from your feedback to us. So please give us your review, please give us your feedback. And I thank you everybody, thank you Balaji Vrindas again for raising this function and making it a big success. Thank you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜிம் மெம்பர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கு அப்புறம் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இது ஒரு முக்கியமான நாள், சென்னையிலே பெரிய ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்க நாள், அது இந்த பேண்டமிக் டைமில். இதுக்கு தனி ஒரு கட்ஸ் வேணும், ஏன்னா இன்வெஸ்டிங் ஸோ மச் டியூரிங் த டைம் ஆஃப் பேண்டமிக்ன்றது வந்து சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். கோல் ஜிம் பத்தி சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜிம் இன் த வேர்ல்ட் இன்டர்நேஷனல் வைஸ் பாத்தீங்கன்னா, இட் ஸ்டார்டட் இன் த இயர் ஆஃப் 1965 நினைக்கிறேன், பை ஜோ கோல்ட். ஓகே, ஸோ அது இங்க சென்னைக்கு கொண்டு வந்து இவ்வளவு பெரிய பிராண்ட் ஆக்கி இவ்வளவு பெரிய ஜிம் ஓபன் பண்றது இல்ல, நம்ம சென்னைக்கு தான் முத பெருமை. பிளஸ் நம்ம நாட்டில் முக்கியமான விஷயம் வந்து வறுமைன்னு நினைக்கிறேங்க. வறுமை தாண்டியும் ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் ஒபிசிட்டி, வெல்த், உடம்ப பாத்துக்கிறது, ஹெல்த். ஏன்னா நம்ம வறுமையினால காசுனால அது பின்னாடி போறதுனால நம்ம நம்மளை பார்த்துக்க மறந்துடுறோம் நிறைய சுச்சுவேஷன்ல, லெட் இட் பி அ மென்டல் ஹெல்த் ஒரு பிசிக்கல் ஹெல்த். அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணாதான் நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம சுத்தி இருக்கவங்களையும் நல்லா வச்சுக்க முடியும். அதை நம்ம மறந்துடும் கம்ப்ளீட்லி, அதை வந்து ஒரு செகண்டரி சாய்ஸ் கூட இல்லை, அந்த லிஸ்ட்ல இருந்தே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம் நம்மளோட பர்சனல் ஹெல்த்ன்றத. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிராண்ட்ஸ், இந்த மாதிரி ஜிம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி கண்டக்ட் பண்ணி, நம்மளுக்கு கிளைண்டா மட்டும் பார்க்காம ஃபேமிலி மெம்பரா பார்த்து அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு நம்மளுக்கு வந்து அதை கொடுக்கறனால we will get more knowledge about it. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, நம்ம ஒரு 10 பேருக்கு சொல்லுவோம், அவங்க வந்து ஜிம்ல சேரணும்னு அவசியம் கூட, அட்லீஸ்ட் they will get the knowledge about it. நம்ம எப்படி ஹெல்த்தியா இருக்குது, நம்ம எப்படி சுத்தி இருக்கவங்கள பத்திரமா பாத்துக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வகையில் இந்த மாதிரி ஜிம் பிராண்ட், ஜிம் செயின்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ப்ளஸ் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பற்றிலாம் பேசணும்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த வெல் மாடர்னைஸ்ட் எக்யூப்மெண்ட். மேலெல்லாம் கண்ணாடிலாம் வச்சுருக்காங்க, ஸோ படுத்துக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட மேலே பார்க்கலாம். ப்ளஸ் ரொம்ப ஹைஜீனிக்காக, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா உங்களால் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண முடியும். ப்ளஸ் தேவ் யோகா, தேவ் ஜூம்பா அண்ட் எவ்ரி திங். ஸோ யோகா பண்ணால் உங்களுக்கு மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். ஆரி பிரதர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு. ஸோ வெரி ஹாப்பி தட் தே இன்வைட்டட் மீ அஸ் அ சீஃப் கெஸ்ட் டு இன்னோகேட் த பிக்கஸ்ட் ஜிம் இன் சென்னை. ஸோ லெட் மீ
சைனிங் ஆஃப் அபோதிஜம். அந்த எக் ஸோ அந்த திங்ஸ் அதை பற்றி சொன்னீங்களா? ஸோ என்னோட ஜேர்னி பற்றியா? ஓகே, உங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க ஆங்கர் வந்து, உங்களுக்கு வந்து மிஸ்டர் இன்டர்நேஷ்னல் இந்தியா வின் பண்ணது பெருசா, பிக் பாஸ்ல ரன்னர் அப் வந்தது பெருசான்னு கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே கிடையாது. 21 வயசுல வந்து இந்தியாவில் மிஸ்டர் பர்ஃபெக்ட் பாடின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணாங்க. பிளஸ் சென்னைஸ் 50 மோர் டிசரபிள் மேனாக வந்த அந்த ஏஜில், பிளஸ் மிஸ்டர் இந்தியாவோட ஃபைனலிஸ்ட் நான் அந்த 21 வயசுல, ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் ஆஃப் த. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய விஷயம். ஃப்ரம் நோவேர் ஐ பிகேம் சம்திங் அந்த ஸ்பேன் ஆஃப் 1 month ஜேர்னியில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய விஷயம். நான் அதை வின் பண்ணனால, அந்த இடத்துக்கு போனனால தான் நான் இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். அதனால தான் நான் பிக் பாஸ்க்கும் போனேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் பெரிய விஷயம். நான் வந்து ரொம்ப செரிஷ் பண்ண மூமெண்ட்டுன்னா, ஆயிரக்கணக்கான பீப்புள் மத்தியில் என்னை வந்து டாப் 16ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் பேர் வருது. எப்படி எப்படின்னா, ஒரு டாப் 200 குள்ள வந்துட்டேன் பாடி ரவுண்ட் பர்சன் இன்டர்வியூ ரவுண்டில். டாப் 100 சொல்றாங்க. அப்போ சென்னைக்கு திரும்பி போனா டாப் 100ல வந்துட்டேன்னு பெருமையா சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நினைக்கிறேன். டாப் 50ல அனௌன்ஸ் பண்றாங்க, சேம் தாட், அப்ப டாப் 50 வந்துட்டேன்னு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. அனௌன்ஸ் பை நேம் இன் டாப் 16, சம்மட லைஃபே மாறிச்சு. லைக் அது ஒரு பெரிய விஷயம். அது மிஸ்டர் இந்தியாவில் போயிட்டு டாப் 16 செலக்ட் ஆகிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்றது இல்ல. இட் வாஸ் பீட்டர் இங்கிலாந்து மிஸ்டர் இந்தியா 2017. ஸோ எனக்கு அதுதான் லைஃப் கொடுத்தது. ஐ செரிஷ் தட் மூமெண்ட் சோ மச் மோர் தென் ஆல் திஸ். எனக்கு எப்பயுமே நான் பாலாஜி முருகதாஸ் தான். பிக் பாஸ் பாலாஜிக்கு முன்னாடி நான் மிஸ்டர் இந்தியா பாலாஜி. சோ எனக்கு அதுதான் பிரியாரிட்டியா தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். பட வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்கு. நான் ரொம்ப சூசி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி லான்ச் ஆகணும்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன மாதிரி பர்சனாலிட்டியை நான் லான்ச் ஆகணும், யாரை டார்கெட் பண்ணணும், எதர் இட்ஸ் கிட்ஸ் ஆடியன்ஸ் ஆர் விமன் ஆடியன்ஸ் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை நான் புள்ள மாதிரி பார்க்குற நிறைய அம்மாங்க இருக்காங்க அவங்கள டார்கெட் பண்ணி எடுக்கணுமான்ட்டு இருக்கு. ஸோ நான் வெரி சூஸி அபவுட் த ஸ்கிரிப்ட். நான் அதை ஐம் கோயிங் த்ரூ தட். எப்படி சொல்றது, ரியல் லைஃப்ல நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சினிமால நடிச்சுதான் அவனு, அது கலை, இது வாழ்க்கை. வாழ்க்கையிலயும் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல கலை துறையில நடிக்க வரலன்னா கத்துக்கிட்டு நடிச்சிருவேன். கோவப்படுங்க, கம்மியா கோவப்படுங்க. அதிகமா கோவப்பட்டீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்க நேரம் தெரியாம போயிடும். இதே மாதிரி வரணும்னா எனக்கு தெரியல, மேபி என்னோட லக்குன்னு சொல்லலாம். என்ன யாருக்குமே தெரியலன்னு தான் நான் பிக் பாஸ்க்கு போனேன். மேபி எனக்கு வந்து எப்படி மீடியாவோட அட்டென்ஷனை இழுக்கணும் மிஸ்டர் இந்தியா வின் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சுன்னா நான் வந்து பிக் பாஸ்க்கு போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கமல் சார் ஸ்டேஜ்ல கேட்டார், எதுக்காக வந்தீங்க? ஃபார் மை ஐடென்டிட்டி அண்ட் ரெகக்னேஷன் நான் சொன்னேன், ரெகக்னேஷன் சொன்னேன். ஸோ அது கிடைச்சிருச்சு. இப்போ உங்களுக்கும் கிடைக்கணும்னா எனக்கு தெரியல, மேபி ஐ அம் லக்கி அப்படி சொல்லி நான் போயிருக்கேன். நான் பாடி பில்டிங்கே போனது இல்லை, நான் மாடலிங் தான் போயிருக்கேன். ஸோ சினிமாவில் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ போனஸ் எனக்கு. எனக்கு என்னன்னா, எனக்கு பிஸ்னஸ் பண்ண பிடிக்கும். நான் அது என்னோட க்ரூமிங் ஸ்டுடியோ சலூன் அதில் ஆரம்பிக்கணும்னு தான் நான் பிக் பாஸ்க்கு போனேன் அந்த ஃபேமை வச்சு. ஸோ நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. பிக் பாஸ்ல அந்த மணி வச்சும் என்னோட பர்சனல் மணி வச்சும். ஸோ அது இது தவிர்த்து படம் வந்து ஹிட் ஆகுதுன்னா இட்ஸ் அ போனஸ் ஃபார் மீன். அதை மட்டுமே ரிலே பண்ணி கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் மொதல் உங்கள் கோலை சேஸ் பண்ணி போகணுன்னா நீங்கள் மொதல் உங்கள் ஃபினான்ஷியலை ஸ்டேபிளாக வச்சுக்கணும். அப்போ தான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் உங்கள் கோலை சேஸ் பண்ணி போகலாம், கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு தட் ஷுட் ஆல்வேஸ் பி அ பிளான் பி. ஸோ அதை சொல்லிக்கிறேன். ஆரி பிரதர் கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன், நிறையா கற்றுக்கிட்டேன்.
நாங்க நிறைய பேசியிருக்கோம் உங்ககிட்ட, மேபி சந்தை மட்டுமே காமிச்சிருக்கோம், நிறைய நாங்க பேசியிருக்கோம். அவர்கிட்ட எப்படி பொறுப்பா இருக்கணும், எப்படி போக்கஸ்டா இருக்கணும்னு கத்துக்கிட்டு இருக்கேன். நான் நிறைய இடத்துல போக்கஸ் தவறி இருக்கேன் உள்ள வீட்டுல, பட் ஹஸ் பீன் ஆல்வேஸ் ஃபோக்கஸ், அதை நான் கத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, நான் போடுறதுல எதுவுமே இல்ல. வாட் எவர் த டீம் ரிக்வயர்ஸ், வாட் எவர் த ப்ரொடியூசர் ரிக்வயர்ஸ், ஐ ஹேவ் நோ இஷ்யூ வித் தட். அவ்வளவுதான், வாட் எவர் இஸ் நீடட் ஃபார் தட் ஆர்ட்ஸ் கால் சினிமா, அது நம்மள விட பெருசு, நம்ம டிசைட் பண்றது கிடையாது. I don't have any specific preference. So, as a whole, I should like the script. As a whole, I want to think about my audience. So, what if I'm going on the comedy track? So, yeah. பெயிண்ட் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன், ஃபெமில கரெக்டா குரூம்ட் யூ. ஸோ ஐ டோல்ட் யூ லைக் ஏஜ் மேட்டர் இல்லை, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு பி ஃபிட். பாலாஜிக்கு நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு மைண்ட்ல வச்சிருக்கேன். சொல்லுவாங்க நான் கடந்து வந்த பாதையில சொன்ன ஸ்டோரி கூட தான் போயின்னு சொன்னாங்க. இல்ல என்னதான் சொல்லுவாங்க, சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம எப்படி அப்படி போயிட்டே இருக்கணும்.